அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு திருமண மண்டபம். இந்த திருமண மண்டபம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து மெத்தை திருமண மண்டபத்தில் முதல் மாடி. முதல் மாடியில் வந்து சாப்பாட்டு அரேஞ்ச் வச்சிங்களா, சாப்பாட்டு ஹால். அந்த ஹாலில் வந்து ஃபுல்லாகவே சமையல் தான். இந்த கை கழுவுற இடம் இது, கம்ப்ளீட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. கை கழுவிட்டு அப்படியே வெளியில் போயிடலாம். அதை ரெண்டு வழி வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு டைம் மேலே ஏறி வர்றது, ரெண்டாவது டைம் சாப்பிட்டா அப்படி வெளில போயிடுது, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. மண்டபத்தை பார்த்திங்கன்னா ஒரு முறை முதலீடு, பல ஆண்டுகள், ஏன் பல தலைமுறைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வருமானம் வரும். அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே நம்ம வாங்கி வச்சிடணும். ஜாமான், சமைக்கிற ஜாமான், அடுப்பு, அந்த மண்டபத்தில் பாருங்கள் சமைக்கிற ரூமு எல்லாமே செப்பரேட்டாக கட்டி விட்டுருந்தோம். அதே மாதிரி திருமணம் பண்ணுறதுக்குரிய ஹால், ஒரு சில இடத்துல கீழே ஹால் இருக்கும், மேலே சாப்பாட்டு ரூம் இருக்கும். இவங்க மேலே சாப்பாட்டு ரூம் வச்சுருக்காங்க, கீழே ஹால் கல்யாணம் பண்ணுற திருமணம் பண்ணுற ஹால் இருக்குது. எப்படி வேணால் நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். இவங்க கீழே கல்யாணம் பண்ணிவிட்டு மேலே சாப்பிட்டுட்டு அப்படியே மேலேருந்தே படி கீழே இறங்கி போய்டும். கீழே மண்டபத்துக்குள்ளே போவதுக்கு வெளியே படி இறங்கிடும். அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க. அது மாதிரியும் பண்ணுறாங்க. நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய வருமானம் வரும். அதை தேடி வந்து காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம இதுக்காக போய் அலையணும்னு அவசியம் கிடையாது. இந்த மண்டபம் இருக்கா, மண்டபம் ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. முகூர்த்த நாள் ஃபுல்லாகவே இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வருமா வாடகை வாங்குறாங்க. 24 hours வாடகைன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நல்ல இன்கம் கிடைக்கும். இது வந்து மணமகன் அறை, அதாவது சமையல் அறை, மணமகன் அறை, அது மாதிரி செப்பரேட்டாக மண்டபத்துக்குரிய சிறப்பம்சமோடு நம்ம கட்டிக்கொள்ள வேண்டியது தான். இது பாருங்கள், இது வந்து டாய்லெட் ரூமு, டாய்லெட்டு ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூம் வச்சிங்களேன். அந்த மணமகன் அறை ஒரு டாய்லெட், அட்டாச் பாத்ரூம், மணமகன் அறை உள்ள தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வெளில வந்தீங்கன்னு வச்சிங்களேன், பாருங்கள் ஒரே ஹாலு, சைடில் நல்ல இயற்கையான ஒரு கொஷின் மெத்த மேலே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா சிறப்பாக கட்டியிருக்காங்க. இப்போ வந்து கீழே வந்தாச்சு. கீழே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்குரிய ஹால், இந்த கீழே தான் ஹால் வச்சிங்களா. அந்த கீழே ஹாலில் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து தான் பெரும்பாலும் இப்போ அதிகமாக வச்சுருப்பாங்க. கிழக்கு முகமாக இருக்கிற மாதிரி ஹால் அமைப்பாங்க. அப்படி ஹால் அமைக்கல, வாட்டம் இல்லைனாலும் கிழக்கு முகமாக திருமணம் பண்ணுற ஸ்டேஜை வந்து அமைச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடம் வாங்கணும். இடம் வாங்கினோம்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஃபேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து இடம் வாங்கினா நம்ம மண்டபம் கட்டணும்னு பிளான் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லை இடம் இல்லை, கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறனாலும் இந்த மாதிரி இதே அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அமைச்சிக்கலாம். அமைச்சிட்டால் நமக்கு வந்து வருங்காலம் முழுவதும், அதாவது பல தலைமுறைகள் வந்து நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம் முதலீடு சாதாரணமாக பல்காக பார்த்தீங்கன்னா கூட ஒரு 50 லட்சம் 75 லட்சம் நீங்கள் கட்டுற ஸ்டைலு, கட்டுற மாடலை பொறுத்து 1 கோடி 1.5 கோடி கூட வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சிம்பிளாகவும் கட்டலாம், 50 லட்சத்துலேயும் கட்டலாம். இடம் உங்களுக்கு சொந்த இடமாக இருந்தால் 50 லட்சமே போதும். இல்லை இடமும் வாங்கணும், இது வாங்கினா நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, இருக்கிற இடத்த பொறுத்து அதனுடைய ரேட்டு ஏறும், ரேட்டும் மாறுபடும். ஆனால் ஒரு டைம் கட்டி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இன்கம்மே வரும். உங்களை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இன்கம் வரும். இது வந்து ஒரு தொடர் வருமானம். அதே மாதிரி திருமண மண்டபத்தும் பெரும்பாலும் எல்லாமே வந்து மண்டபத்தை நோக்கி தான் வராங்க. ஒரு சிலர் தான் கோயிலே திருமணம் பண்ணி சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. ஆடம்பர உலகம், ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னும்போது மண்டபங்கள் வந்து மிக சிறப்பாக இயங்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அளவு இன்கமிங் வரும், எதிர்பார்க்குற அளவு வாடகையும் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒன்று, மண்டபம் கட்டுறது, லொக்கேஷன், அப்பீரியன்ஸு, இதெல்லாம் வந்து சிறப்பாக கட்டணும்னா நல்ல எதிர்பார்த்ததோடு அதிகமாக ஓடும். நான் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒசூர் பக்கம்லாம் மண்டபம் ஒரு வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. நான் போகும்போது அந்த வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன். மிக பிரம்மாண்டமாக மாளிகை மாதிரியே இருக்கும் ஒசூர் பக்கம் இருக்கிற மண்டபம்லாம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா சாதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்க மண்டபம். தமிழ்நாட்டிலேயே ஒரு சிலத்தில் பெரிய பிக்கஸ்ட்டு மண்டபம்லாம் போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து பல தலைமுறை நம்மளுக்கு வருமானம் கொடுக்கும், பயன்படுத்தி